கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் வேதத்தின் இரகசியங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:24 இப்படி சொல்லுகிறது. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடி ஏ போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். ஐயோங்கிற பதம் இங்கே வருகிறது. அந்த மனுஷனுக்கு ஐயோ அப்படின்னு ஒரு சாபம் வருகிறது. எந்த மனுஷனுக்கு? ஆண்டவரை காட்டி கொடுக்கப்படக்கூடிய ஒரு மனுஷனுக்கு. இப்படி காட்டி கொடுக்கப்படுதல், பாடுபடுதல் என்பதெல்லாம் ஒரு நியமமாக காணப்பட்டது. மனுஷகுமாரன் இப்படி பிறப்பார், இப்படி இந்த உலகத்தில் வாழ்வார், இப்படி அவர் பாடுபடுவார், இப்படி காட்டி கொடுப்பார்கள், இப்படி சிலுவிலே அறையப்படுவார்கள், அறையப்படுவார், அவர் உயிர் தெழுவார். இதெல்லாம் ப்ரீ பிளான். ஆனால் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வகையான மனிதர்களை பயன்படுத்துகிறார். இப்படி காட்டி கொடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன்தான் யூதாஸ் காரியோத். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். இதெல்லாம் தேவ நியமப்படி நடந்து கொண்டிருந்தாலும் இப்படி காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ. இப்படி அவருடைய பிள்ளைகளுக்கு மாறான காரியங்களை செய்ய சில நேரங்களிலே சில கதாபாத்திரங்கள் எழுப்பினாலும் அவர்கள் பின் நாட்களிலே பாடுகளை அனுபவிப்பார்கள், சாபங்களை சம்பாதிப்பார்கள், வேதனையோடு வாழ்வார்கள். நிம்மதியற்ற வாழ்க்கை அவர்களுக்கு உண்டு. நிரந்தரமான வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் அந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சாபமான ஒரு வார்த்தை. யூதாஸ் தான் காட்டி கொடுக்கணும், ஏற்கனவே ஒரு ப்ரீ பிளான். ஆனால் இங்கே காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ. ஆண்டவரே, நான் ஒரு தவறான காரியங்களை பயன்படுத்தப்படுவதற்கு நான் தெரிந்து கொள்ளக்கூடாது, சரியான காரியங்களை பயன்படுத்துவதற்கு நான் தெரிந்து கொள்ளக்கூடிய பாத்திரமாக என்னை மாற்றும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு செயல்படுவோம். நல்ல ஆண்டவரே, ஐயோ என்று சொன்னீரே, அதற்கு ஏற்றாற்போல் எங்களுடைய வாழ்க்கை அமைந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.